கிறிஸ்து குணமானவர்களே, இந்த நாளிலும் இந்த தொழுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் ஆண்டவரை நோக்கி தொழுவோம், ஜெபம் பண்ண கடவோம், ஜெபிப்போம். Thank you.
ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம்.
கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் நின்ற வண்ணமாக சங்கீதம் 95 சங்கீதத்தை மாறி மாறி நாம் படிப்போம். சங்கீதம் 91 சங்கீதத்தை மாறி மாறி நாம் படிப்போம். சங்கீதம் 91 சங்கீதம் சங்கீதம் 91 சங்கீதத்தை மாறி மாறி நாம் படிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வவல்லருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடக்கிடமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னை தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் பெரிய பாம்பு மேலும் நீ நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவாரலை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை என்றார்.
Yeah.
எங்களை அதிகமாக நேசித்தோடு நல்ல நல்ல தகப்பனே, எங்கள் கண்மனையும் எங்கள் மீப்பெருமாயி கர்த்தாவே, ஆயின் வார்த்தைகளும் அடியின் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமாம், உட்கார கடவோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருப்பார். ரெண்டு மூன்று மாதங்கள், நான்கு மாதங்கள் நம்முடைய ஆலயம் திறக்கவே இல்லை. இப்படி ஒரு மாதமா மாலை ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் என்ன செய்திருக்கிறது, ஆலயம் திறக்கப்பட்டு இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த ஊரடங்கு நேரத்தில் கூட ஆண்டவர் ஒரு நாள் குறைவின்றி உணவு உடை குறைவிடத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். குறைவின்றி நம்மை நடத்துகிறார், பாதுகாக்கிறார். அதற்காக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எத்தனை பேருக்கோ கொடுக்கக்கூடாத நல்ல சாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பட்டணத்திலே கொரோனா கொள்ளை நோயினால மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய சுத்த கிருபை நம்மை ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் நம்ம கிருபை செய்தார். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆலயத்தில் உள்ள இந்த நிகழ்ச்சியை நம்ம லைவா போட வேண்டும் என்று பிரயாசப்பட்டோம். ஆனால் அது என்ன செய்யல, முடியல. இந்த நாளிலும் கூட அதை நம் வீடியோவை எடுத்து நம்ம நாளைய தினத்திலே நம்முடைய அந்த யூடியூப் சேனல்ல நம்ம சிஎஸ்சி உலக ரட்சகர் ஆலயம் அந்த சேனல்ல நம்ம போட இருக்கிறோம். அதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 7 35 வசனத்தை எடுத்தவர்கள் படிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:35 வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு நாவின் கட்டுகள் அகழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நம்ம கொடுத்திருக்கப்பட்ட தலைப்பெண் வந்தால் எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். திறக்கப்படணும்னா நம்முடைய கண்கள் திறக்கப்படணும், நம்முடைய செவிகள் திறக்கப்படணும், நம்முடைய நாவு திறக்கப்படணும், நம்முடைய இருதயம் திறக்கப்படணும். ஒருவேளை நம்முடைய சபை ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், கண்கள் திறக்கப்படணும்னா எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு தான் இருக்கிறது, எங்களுடைய செவிகள் திறக்கப்பட்டு தான் இருக்கிறது, எங்களுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன கண்கள் திறக்க வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாருடைய கண்கள் திறந்திருக்கிறது, காதுகள் கேட்கிறது, நாவுகள் ஆண்டவரை துதிக்கிறது, நம்முடைய இருதயம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் துதித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம் ஆண்டவருடைய சமூகத்தை கேட்கும் போது ஆண்டவர் நம்முடைய கண்களையும் அவர் திறக்கிறவராக இருக்கிறார். அதனால சங்கீதகாரர் தாவீது சங்கீதம் 119 சங்கீதம் 18 வசனத்தில் சொல்கிறார், உனது வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும். எல்லாரும் நம்ம படிக்கலாம், ஆனா ஆண்டவரே உன்னுடைய அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வேதத்தின் வாயிலாக நாம் படிக்கிற வேத வசனத்தின் வாயிலாக யாருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார் என்று ஒரு சில நபரை மாத்திரம் நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே 75 வயதாக இருக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த குமாரன் கிடைப்பதற்கு கால தாமதமாகிறது. அப்படி அந்த சாராள் அந்த ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை என்ன சொல்லும், எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆகார் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது, அதன் பெயர் இஸ்மவேல் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகும் ஆண்டவர் அந்த ஆபிரகாமிடத்தில் தரிசனமாகி 99 ஆண்டவர் தரிசனமாகி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி 100 அவருக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். அவருடைய பெயர் என்ன, ஈசாக் என்று நாம் பார்க்கிறோம். ஈசாக் என்றாலே சிரிப்பு மகிழ்ச்சி என்று நாம் பார்க்கிறோம். ஈசாக் சொல்ல நேரம் நம்ம பல்லு என்ன செய்யும், அது வெளியே வரதை நம்ம பார்க்கிறோம், சிரிப்பு. அதனுடைய பெயரை ஈசாக் என்பதற்கு நகைப்பு சிரிப்பு என்று பார்க்கிறோம். யாருமே ஈசாக்க வாய் மொழி வச்சு சொல்ல முடியாது. யாராவது சொல்லி பாருங்க, ஈசாக்கு சொன்னா கண்டிப்பா நம்முடைய வாய் என்ன செய்யும்,
அது திறந்தே தான் அதனால தான் அவனுடைய பெயர் ஈசாக் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த சிரிப்பை நகைப்பை அவனுடைய வாழ்க்கையில உண்டாக்குகிறார் இப்பொழுது இந்த ஆகாருடைய மகன் என்ன செய்கிறான் என்றால் நகைக்கிறதை நாம் பார்க்கிறோம் யாரை பார்த்து ஆகாரை பார்த்து அப்பொழுது இந்த சாரா சொல்லுகிறார் ஆபிரகாமிடத்திலே நேருடைய அடிமை பெண்ணையும் அவருடைய மகனை என்ன சொல்லும் புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது இந்த ஆபிரகாமுக்கு அது துக்கமாக காணப்படுகிறது எப்படி ஆகாரையும் என்னுடைய மகனை நான் எப்படி புறம்பே தள்ளுவது என்று பார்க்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவனே நான் ஒரு ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியாக அதிகாலையிலே எழுந்து ஆகாருடைய தோளிலே ஒரு துருத்தி தண்ணீரும் அப்பத்தை கொடுத்து அவளை அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நம்ம இப்போ ஒரு குடும்பத்துல நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கோம் ஒரு எஜமான் வீட்டுல அவர் நீ என்ன நாளைக்கு இருந்து இங்க இருக்கண்டா நீனா உன்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு நீ என்ன செய்யற போயிரு எங்க போனோம் தெரியாது ஒரு நேரத்து ஆகாரம் தான் இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன செய்வோன்னு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு அங்கே ஆகிற சூழ்நிலை மேல போக முடியுமா இங்கேயாது போக முடியாது இந்த ஆகாரம் எங்க போறான்னு சொன்ன பார்ப்போம் என்றால் வனாந்திரத்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம் வனாந்திரத்துல ஏதாவது கிடைக்குமா ஒருவேளை ஏதாவது ஊர் காட்டுக்குள்ள போனா ஏதாவது யாராவது உதவி செய்வாங்க வனாந்திரத்துல உதவியே கிடைக்காது அப்படிப்பட்ட வாழ்க்கை முடிந்து போய்விட்டு முடிந்து போய்விட்டது இதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்காது அதோடு முடிந்தது என்றுதான் ஒரு வீடு ஆகாரம் அடைந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அங்கலாகிற சூழ்நிலைமையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவள் சொல்லுகிறார் அந்த இடத்துல பிள்ளையை வைத்து விட்டு தூரமாக சென்று அம்பு பாயிர தூரத்தில் தூரமாக நின்று சொல்லுகிறார் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அழுகிறதை நாம் பார்க்கிறோம் யார் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று நாம் பார்க்க வந்தார் ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகார இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஏன் இந்த இடத்துல அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய் என்று தேவதூதன் சொல்லுகிறார் உன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பதான் ஆண்டவர் ஆகாரனுடைய கண்களை திறக்கிறதை நாம் பார்க்கிறோம் திறந்த மாற்றத்திலே அவர் என்ன நடக்கிறது ஒரு தண்ணீர் துறவை பார்க்கிறார் தண்ணீர் துறவு எங்க இருக்கிறது பக்கத்திலே தான் இருக்கிறது அவருடைய கண் திறந்தே தான் இருக்கிறது ஆனால் அந்த துறவை பார்க்க முடியல அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் அது தூரமாக இல்லை நம்முடைய பக்கத்திலே தான் இருக்கிறது ஆனால் அதை பார்க்கணும்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும் ஆகார் பார்க்க தான் செய்தாங்க எல்லாரும் சுத்தி பார்த்தாங்க ஆனா தண்ணீர் துறவு தெரியல தண்ணீர் துறவு இங்கதான் இருந்திருக்கு பக்கத்திலே தான் இருந்திருக்குது ஆனா கண் திறக்கப்படவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அது நமக்கு தூரமாக இல்ல வேலை என்றாலும் சரி குழந்தை பாக்கியம் என்றாலும் சரி படிப்புக்குரிய காரியங்கள் என்றாலும் சரி எல்லாமே எங்க இருக்கிறது பக்கத்துல அருகாமையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எப்படி நாம் பார்க்கணும் என்றால் ஆண்டவர் இந்த வானத்தை பூமியை படைப்பதற்கு படைத்த பிறகுதான் யார் படைக்கிறார் மனிதனை படைக்கிறார் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதனை படைச்சு அதுக்கு பிறகு இந்த காரியங்கள் எல்லாம் மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கல முதலாவது வானத்தை படைக்கிறார் பூமியை படைக்கிறார் அதன் பிறகுதான் மனுஷனை படைக்கிறார் அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு ஏற்கனவே நன்மையான காரியங்களை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் சொல்லுகிறார் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியும் செம்மையுமா செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகாருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு இல்லை அப்படி ஒன்று ஒரு இடம் நினைத்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய மகனையும் நான் ஒரு ஜாதியாகுவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அற்புதத்தை அதிசயத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகாருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட இந்த மாலை வேளையில் ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கணும் அற்புதங்கள் நடக்கணும் அதிசயங்கள் நடக்கணும் ஆண்டவரே அது என்னுடைய வாழ்க்கையில தூரமாக அல்ல பக்கத்திலே இருக்கிறது அது என்னுடைய வாழ்க்கையிலே திறந்து தாங்க என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால் இந்த சிறிய ராஜாவை பொறுத்து நாம் பார்க்க முடியும் சிறிய ராஜாவினுடைய அந்த படை தலைமை அந்த சிறிய ராஜாவினுடைய ஊழியக்காரர் யார் என்று நாம் பார்க்க முடியும் இந்த கேயாசி இந்த கேயாசி அந்த கேயாசி இந்த ஆறாம் ஆறாமுடைய அந்த ராஜாவாக இருக்கிறார் அவருடைய ஊழியக்காரராக இருக்கிறார் இஸ்ரவேலுக்கு எல்லா காரியங்களும் அங்கு தெரிகிறதாக காணப்படுகிறது அவருடைய ஊழியக்காரர் தான் கேயாசி ஆனால் இந்த இடத்துல இந்த சீரிய ராஜா என்னென்ன காரியங்கள் அவர் தன்னுடைய சிந்தனைகளை எண்ணங்களிலே நினைக்கிறாரோ எல்லாவற்றையும் யார் தெரிந்து கொள்கிறார் இந்த எலிசா தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த சீரிய ராஜா நினைக்கிறார் நான் போய் இஸ்ரவேல்
பள்ளி அறையில் அவர் யோசிக்கிறார். யோசிக்கிறது எங்க தெரிகிறது? இங்கே இஸ்ரவேல் அந்த எலிசாவுக்கு தெரிகிறதாக காணப்படுகிறது. உடனே ராஜாவிடத்தில் தூது சொல்லுகிறார், இங்கே யார் வர, சீரிய ராஜா வருகிறார், நீர் அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த சீரிய ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. இங்க யார உழவு பார்த்து யார்கிட்ட சொல்றாங்க, இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்றாங்க என்று சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்பொழுது தன்னுடைய ஊழியக்கார இடத்துல கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், வேற யாரும் அவர்கிட்ட போய் உழவு சொல்லல, யார் சொல்லுகிறார், அந்த எலிசா இந்த தீர்க்க தரிசி அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு பள்ளி அறையில நாம் என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், எல்லா காரியங்களும் யார் இடத்துல சொல்லுகிறார், அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நடந்தது என்ன என்று நாம் பார்க்கும் வந்தால், அந்த சீரிய ராஜா சொல்லுகிறார், இந்த எலிசாவை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவர் குதிரைகளையும் இராணுவங்களையும் அங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு அனுப்பி போய் அந்த எலிசாவை சுற்றிலும் இருக்கிறார்கள். இந்த எலிசா அவர் பிரயாணப்பட்டு போகிற நேரத்தில் வெளியே வந்து பார்க்கிறார், ரதங்கள் குதிரைகள் அது ஏராளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த கேயாசி சொல்லுகிறார், அந்த இடத்துல இவ்வளவு ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள் எப்படி என்று பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார், அவரோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன ஜபத்தை அந்த இடத்துல எலிசா பண்ணுகிறார், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்திருந்தும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நாம் பார்க்கும் வந்தால் அந்த எலியாவை சுற்றிலும் அக்னி மயமான குதிரைகளையும் ரதத்தையும் கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட நெருக்கங்கள், இனி என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவுதான், ஒரு ஆணவமே என்னை சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கூட அந்த நேரத்தில் முடியாத ஒரு சூழ்நிலை மேலும் ஆண்டவர் நினைச்சுகிறார், அக்னி ரதங்களையும் குதிரைகளையும் அவர் அனுப்புகிற ஒரு தெய்வனாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அக்னிக்கு முன்பதாக, அக்னி ரதங்களுக்கு முன்பதாக எந்த ஒரு காரியமும் அது மிஞ்சாது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் நம்ம தேவதூதர்களை கொண்டு பாதுகாக்கிற ஒரு தெய்வனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் பார்க்க வந்தால், அடுத்ததாக இந்த பிள்ளையாமனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எண்ணாகமம் 22 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த பிள்ளையாமை நாம் பார்க்க வந்தால், இந்த பிள்ளையாம் ஒரு எபிரேயன் அவர் கிடையாது, அவர் மெசபத்தோமியாமில் உள்ள ஒரு ஊரை சேர்ந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு எபிரேயன் கிடையாது இந்த பிள்ளையாம். ஆனால் இந்த பிள்ளையாம் ஒரு ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யாரை சபிக்கிறாரோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். அப்பொழுது பாலாக் ராஜா சொல்லுகிறார், நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக நீ வர வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ராஜா என்ன செய்வாங்க, போய் சபிக்க போனா கனம் பண்ணுவாரு, வெள்ளி பொண்ணு எல்லா பொருள் ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும். இவர் இதற்கு ஆசைப்பட்டு என்ன செய்கிறார், நான் வருகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவர் மீது கோபப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அதிகாலையிலே அவர் சேணம் கட்டி மோவாபிய அந்த பிரபுக்களோடு நடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். வழியில் என்ன செய்கிறார், தேவதூதன் உருவிய பட்டயத்தோடு நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவர் போகிற வழியிலே அந்த தேவதூதனானவர் உருவிய பட்டயத்தோடு நிற்கிறார். அது போன பாதை விட்டு என்ன செய்கிறது, வழியை விட்டு வழுகி வயல் வழியாக போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பிள்ளையாம் தன்னுடைய கையில் இருக்கிற அந்த தடியை எடுத்து கழுதி அடிக்கிறத நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக என்ன கொஞ்சம் இடம் தள்ளி போனோம்னு பார்க்கிறோம், ரெண்டு சைட்ல சுவர் இருக்கிறது, நடுவிலே தோட்டம் இருக்கிறது. இந்த கழுதை போய் கொண்டிருக்கிற நேரத்தில் சுவர் அருகிலே அது நெருக்கி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கால்கள் நெருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த பிள்ளையாம் கழுதை அடிக்கிறது நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அது போகிற இடத்துல ஒரு நபர் தான் செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாதையிலே அந்த தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். இப்பொழுது என்ன செய்தது, கழுதை படுத்து கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே படுத்து கொண்டது. முன்னாலே தேவதூதன் இருக்கிறார், ஆனால் அவருடைய கண்கள் திறக்கவில்லை. இப்படி மூன்றாவதாக தடி எடுத்து அடிக்கிறார். அப்பொழுது என்ன செய்கிறது, கழுதை வாய் திறந்து பேசுகிறது. ஆனாலும் கூட அவருக்கு உணர்வே இல்லை. அவர் என்ன எண்ணத்தோடு இருக்கிறார், என்ன சிந்தனையோடு இருக்கிறார், நமக்கு அந்த ராஜாவிடத்திலே பொருட்கள் கிடைக்கும், பொன் கிடைக்கும், கனம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அதே நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கழுதை ஆச்சரியமா பேசுகிறது அவருக்கு தெரியவே இல்லை. நாம் கூட அப்படிதான் சில நேரத்துல என்ன காரியங்களை நம்முடைய சிந்தனையில நினைக்கமோ அதை நிறைவேற்றி வைக்கணும். யார் நமக்கு கண்களை திறந்தாலும் சரிதான், காதல் சத்தம் கேட்டாலும் சரிதான், இருதயத்தில் யார் பேசினாலும் அதுல நமக்கு பெருசாட்டே தெரியாது. நம்ம நினைக்கிறத நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். அதே போலதான் பிள்ளையா இது ஒரு
ஆச்சரியமான காரியம் என்று நினைக்கல. கழுதை நம்மகிட்ட என்ன செய்து வாய் திறந்து பேசுது நாம நினைக்கல. என்ன நினைக்கிறான், நம்ம எப்படியா ராஜா இடத்துல போகணும், அந்த கனத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளணும். அதே போல இந்த உலகத்தை நம்ம பார்ப்போம்னா இத போல எங்கேயாவது நம்ம ஒரு ஊரடங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? வாழ்க்கையில கேள்வியே படல, ஊரடங்க கேள்விப்படல, லாக்டவுன் கேள்வியே படல. ஆனாலும் மக்களுக்கு இந்த உணர்வே இருக்காது. இந்த பிள்ளையா போற நேரத்துல அந்த கழுதை வாய் திறந்து என்னத்துக்கு பேசு, எதுக்கு பேசு, அதே தெரியல. அவனுக்கு ஒரே எப்படியாவது போகணும், பொருள் போகணும், ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளணும். அதே போல இந்த லாக்டவுன் நேரத்துல கூட ஆண்டவர் ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், இந்த உலகத்துக்கு இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி யாருமே நம்ம நினைக்கிறது கிடையாது. ஏதோ நடக்குது, நம்ம போய் கொண்டிருப்போம். இந்த பிள்ளையாமை போல அந்த இடத்துல என்ன செய்கிறார், அவர் உருவின பட்டயத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் மூன்றாவது முறை அடைக்கும் போது அந்த கடிதம் பேசுகிறது, நான் இவ்வளவு நாள் என் கை கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நான் உண்மை என்ன செய்கிறேன், சுமந்து கொண்டு போகிறேன், நான் நமக்கு ஏதாவது தீங்கு செய்தது உண்டா என்று சொல்லி அந்த கடிதம் கேட்கிறது. அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார், இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகும் 22:30 வசனத்தை கூட படிக்கலாம். நீங்க புசிக்கிற நாளிலே உங்களுடைய கண்கள்
திறக்கப்படும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அதை சொல்லுகிறார், நன்மை தீமை அறியத்தக்க கனி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கண்களை திறக்கிறார் என்றால் நன்மையான காரியத்துக்கு தான் திறப்பார், தீமையான காரியத்துக்கு திறக்க மாட்டார். ஆனால் சாத்தான் என்று சொல்கிறான், நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு கனி என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை பறித்து புசித்து சாப்பிட்றாங்க, அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. எதை பார்க்கிறது? தீமையானதை பார்க்கிறது. நாம் ஒரு நிர்வாணி என்பதை பார்க்கிறது. அவர் என்ன செய்கிறாங்க? ஒழித்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறாங்க. இந்த நேரத்திலும் கூட அந்த சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல அந்த செல்போனை கொடுக்கலாம், அது என்ன செய்யும்? தீமை இருக்கு, நன்மை இருக்கு, ஆனா அவை திறக்கிறது எங்க போவான்? தீமைக்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கணும், ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கணும். ஆண்டவரே என்னோடு பேசணும் ஆண்டவரே. அப்ப அந்த உயர் அந்த உலகத்துல ஏதோ வியக்கத்தக்க பெரிய அதிசயங்களை செய்திருந்தால் நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே. அந்த சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல ஆண்டவருடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்துருங்க என்று சொல்லுங்க. அந்த உலகத்துல நம்ம ஆண்டவரை அதிகமாக நேசிப்போம், ஆண்டவரை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமா நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் அருமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நல்லவராக போதுமானவராக இருக்கிறார். கர்த்தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் தேவநாம இமைக்காக நாம் யாவரும் எழுந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 55வது பாடலை நாம் பாடுவோம். தேவனை நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்ற கீதங்களும் கீர்த்தனைகளும் 55வது பாடல்.
யாருமே உதவி இல்லை. பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இல்லை. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பக்கத்திலே வைத்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜாதியாக ஆண்டவர் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் பக்கத்திலே 1000 பேர், உன் வலது பக்கத்திலே 11000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை எலிசா செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இவன் பார்க்கும்படி இவருடைய கண்களை திறந்தள்ளும் என்று சொன்னது போல, ஆண்டவரே எங்களை சுற்றி நீர் இருக்கிறதே நாங்கள் கண்டுகொள்ளன ஆண்டவரே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே, நான் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. இல்லை அவனுடைய வாழ்க்கையிலே அப்பா இந்த உலக காரியத்தை நோக்கி நாங்கள் சில நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் கூட நீர் ஆச்சரியமான காரியங்களை சொல்லும் போது செயல்படுத்தும் போது நாங்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளை செய்யுங்க ஆண்டவரே. அந்த கழுதை வாய் திறந்து பேசுகிற நேரத்தில் இது அதிசயமான காரியம் அல்லவா என்று சொல்லி அந்த பிள்ளையார் நினைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு கூட ஆண்டவரே இந்த ஊரடங்கு நாட்களை லாக்டவுன் நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்களும் கூட இந்த ஆச்சரியமான காரியங்கள் எங்களுக்கு என்ன கருத்து தருகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள என் தேவர் எங்களுக்கு உணர்வு உணர்வை தர வேண்டுமா என்று சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்திலும் கூட அப்பா நம்முடைய ஆலயத்தில் வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக தனித்தனியாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிச்சயமா நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால நிரப்ப வேண்டுமா சொல்லிக்கிறோம். நம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொன்னது போல வாழ்ந்திருக்க செழித்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளில் கூட இதை ஊடகத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய ஆயத்தின் பிள்ளைகள், தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற பிள்ளைகள், அயல் நாடுகளிலே அயல் மாவட்டங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அயல் தேசத்திலே இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்தவர்கள் ஆண்டவரே. ஓபன் தி மை ஐஸ் போல ஆண்டவர் ஒவ்வொருவருடைய அப்பா கண்களை திறந்தவர்கள் ஆண்டவரே, செவிகளை திறந்தவர்கள் ஆண்டவரே, அவருடைய நாவுடைய திறந்தவர்கள் ஆண்டவரே. மை துதிக்க ஆண்டவரே, போற்றணும் ஆண்டவரே. இந்த உலகம் ரட்சிக்கப்பட, தேசம் ரட்சிக்கப்பட என் தேவன் நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமான செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ இந்த உலகத்திலே அப்ப சொல்ல வேண்டிய காரியங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ள கண்டுகொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அந்த ஒவ்வொருவரை நன்மையினால நிரப்பு காண்டவரே. ஒருவர் கூட விருதாக திரும்பி செல்லக்கூடாது ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, உடைய ஆலயத்து நன்மைகளை பெற்றவர்களாக திரும்பி செல்ல என் தேவரின் கிருபை செய்யுங்கப்பா. அது இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பாதுகாவலை கட்டளை எடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பலவீனத்தோடு சுயவீனத்தோடு ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. பயங்களை நீக்கி காண்டவரே, தீர்களை நீக்கி போடு காண்டவரே. நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னது போல பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகளுக்கு ஆசீர்வாதங்களுக்காக காத்துக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான காரியங்களை அப்ப நீங்களுடைய பக்கத்திலே வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தவர்கள் ஆண்டவரே. வேலைக்காக, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியங்களுக்காக, சமூகத்திலே மந்தாளர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே வாழ்க்கையில திறந்த வாசனை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த நேரத்திலும் கூட கொரோனா இந்த கொள்ளை நோயினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. சமூகத்திலே மஞ்சாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அதை பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, செவிலியருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. நல்ல பாதுகாவலை என்னுடைய பிள்ளைகளுடைய கட்டளை வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. சீக்கிரமாக என்னுடைய ஆலயங்கள் திறக்கப்பட, முழுமையாக திறக்கப்பட, உண்மை ஆராதிக்க, உண்மை மகிமைப்படுத்த, உண்மை போற்ற, துதிக்க என் தேவரை எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய தேசத்துக்காக வருகிற ஆண்டவரே, தேசத்து மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உண்மை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, உண்மை கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அதிசயமான காரியங்களை செய்கிறீர், அற்புதமான காரியங்களை செய்கிறீர் என்று ஆண்டவரே இந்த உலக மக்கள் கண்டுகொள்ள என் தேவரே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அயல் நாடுகளிலே, அயல் மாவட்டங்களிலே ஆண்டவர் உண்மை பறைசாற்றி
Hallelujah.